நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அழுததும் நம்ம இந்தியாவோட பிஎம்மான ஆன நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்லேயே நம்ம பிளேயர்ஸுக்குலாம் ஆறுதல் ஆர்டர் சொல்லுவாங்க இவங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச உலக கப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்துட்டாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணுங்க ஆஸ்திரேலியா டீம் தாங்க சரி ஓகே தானே வின் பண்ணாங்க மேட்ச்சு இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அப்படினாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே செம்மைய வந்து எப்பவும் போல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் சர்க்களே ஆரம்பிச்சது ஓவர் முடியல வெறும் இரநூத்தி நாற்பது ரெண்டு தான் நம்ம இந்தியன் டீம் வந்து அடிச்சிருந்தாங்க இதை இதெல்லாம் எங்களுக்கு டம்மி ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் நாற்பத்தி மூணே ஓவரில் சேஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா டீம் இந்த மேட்சை சேஸ் பண்ணது மட்டும் கிடையாதுங்க அவங்களோட ஆறாவது வேர்ல்ட் கப் டைட்டில் வின்னராக வந்து மாறி நம்ம ஆஸ்திரேலியா டீம் இதில் நூற்றம்பது கோடி பேரோட கனவுங்க மொத்த இந்தியன் ஃபேன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மேட்சை தோத்ததும் எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட்லேயே அழுதுட்டாங்க சொல்லணும் குறிப்பாக நம்ம விராட் கோலி தான் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டே தாங்க உள்ள போனாரு நம்ம ரோஹித் சர்மாலாம் யாருக்கிட்டயுமே சேக்கன் கூட கொடுக்கலங்க நேர தோத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள வந்து போயிட்டாருங்க இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியன் டீமோட இந்த பர்ஃபார்மன்ஸை உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமிக்கல கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க